எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக கறவை திறனோடு உள்ள ஒரு அழகான செம்புத்துக்காரி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவும் இளமையான மாடு, அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க, என்ன விலை சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு கறவை சொல்லியிருக்காங்க, என்ன கண்ணு இனி இருக்குது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடுங்க. இன்றைக்கி அதிகாலை அழகான ஒரு காலக்கன்றுன்றிருக்கு, அதாவது ஒரு 2 மணி அளவில் அழகான ஒரு காலக்கன்றுன்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல உயரம், நல்ல நீல நெட்டில், சரியான பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல பெருமடியோடு இருக்குது, நடக்க முடியாத அளவுக்கு நல்ல பெருமடியோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. மாட்டோட காம்போலெல்லாம் பாருங்கள், நல்ல நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கு, நல்ல ஒரு அருமையான மடி பாயிண்டோடு இருக்குங்க. அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தாராளமாக 20 லிட்டர் கறக்கூடிய மாடு அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி காலையிலேயே இந்த மாடு வந்து 10 லிட்டர் வரையிலும் சீம்பால் கறந்ததாகவே தெரிவிக்கிறாங்க. அதுக்கான வீடியோவும் வந்து செப்பரேட்டாக அனுப்பியிருந்தார். உங்களுக்கு வேணுனாலும் நான் உங்களை வந்து தாராளமாக அனுப்ப சொல்கிறேங்க. நல்ல ஒரு குவாலிட்டி மாடு. அதே போல் இந்த மாட்டுக்கான கறவை ஒரு நாள் 20 லிட்டர் கறவை. இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவுக்கு 2 ஆணையத்துக்கு 6 பல்லில் கன்றுன்ற மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. ஓரளவுக்கு இளம் பொருள் தான், நல்ல ஒரு கிராஸ் மாடு, ஒரு ஒரு சிந்து கிராஸில் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க. ஒரு ஜெஸ்ஸி மற்றும் சிந்து இரண்டும் கலந்த கலப்பின மாடு, நல்ல உயரமான, நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய அருமையான குவாலிட்டி மாடுங்க. தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான். அதிகபட்ச கறவை திறனில் நல்ல மாடு பார்க்குறீங்க, ஜெஸ்ஸி கிராஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். நல்ல கிளைமேட் அடாப்ஷன் வரக்கூடிய மாடாக இருக்கும். எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். மேய்ச்சலுக்கும் நல்லாயிருக்கும். பல்லு மேலே இருக்கக்கூடிய மாடு, நாள் பட வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. மாடு பார்க்க அவ்வளோ பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக 20 லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருக்காரு. மாடு கண்ணு இணைச்சி அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து கறவை எந்த அளவுக்கு கறக்குது, ஏன்னா காலையில் மொதல் கறவையே 10 லிட்டர் சீம்பால் கறந்ததுன்னு இருக்குங்க. நீங்கள் போய் இன்றைக்கி ஈவினிங் கறவை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் மாடு எந்த அளவுக்கு கறக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ₹79,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னா நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம். நன்றி.